வடகிழக்கு மாநிலமான மிசோரமில் இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. 40 தொகுதிகளை கொண்ட மிசோரம் சட்டப்பேரவைக்கு இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இதற்காக மாநிலம் முழுவதும் 1276 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 174 வேட்பாளர்கள் களம் கண்டுள்ள இந்த தேர்தலில் மொத்தம் 851,895 பேர் வாக்களிக்கிறார்கள். மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். வாக்குச்சாவடிகளில் மத்திய ஆயுதப்படை காவலர்கள் உட்பட மாநில காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 90 தொகுதிகளை கொண்ட சத்தீஸ்கர் சட்டப்பேரவையின் 20 தொகுதிகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று தொடங்கியது. தேர்தல் பாதுகாப்பு பணியில் 3,000 காவல்துறையினரும் மத்திய ஆயுதப்படை காவல்துறையினர் 5,400 பேரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 25 பெண்கள் உட்பட 223 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மொத்தம் 40,78,000 பேர் வாக்களிக்கும் இந்த தேர்தலுக்காக 5,304 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சத்தீஸ்கரில் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நீடித்து வரும் நிலையில் ஈரான் அதிபர் சையத் இப்ராஹிம் ரைசியுடன் பிரதமர் நரேந்திரமோடி நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முக்கிய ஆலோசனை நடத்தினார். அப்போது மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் நிலவும் சிக்கலான சூழ்நிலை மற்றும் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் குறித்து இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பயங்கரவாத சம்பவங்கள், வன்முறைகள் மற்றும் பொதுமக்களின் உயிரிழப்புகள் குறித்து பிரதமர் நரேந்திரமோடி தமது கவலையை தெரிவித்தார். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் இயக்கம் நாடு முழுவதும் வேகம் பெற்று வருவதாக பிரதமர் நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். உள்ளூர் தயாரிப்புகளை ஊக்குவிப்பது குறித்த உத்வேகமூட்டும் வீடியோவை சமூக வலைதளமான எக்ஸ் தளத்தில் அவர் பகிர்ந்து கொண்டுள்ளார். மேலும் நாடு முழுவதும் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் இயக்கம் பெரும் வேகத்தை பெற்று வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு தயாரிப்புகளுடன் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை நமோ செயலியில் பகிர்ந்து கொள்ளுமாறும் UPI மூலம் பணம் செலுத்துமாறும் நாட்டு மக்களை பிரதமர் நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும் வகையில் உழைக்க வேண்டும் என்று மாணவர்களை குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மும்பை IIT நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது உரையாற்றிய குடியரசுத் துணைத் தலைவர் தொழில்நுட்பங்களின் வளர்ச்சியின் மூலம் இந்தியாவை உயரத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு புதிய புரட்சியை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய அவர் இந்த புரட்சியில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். வெளிப்படையான பணம் செலுத்துவதை உறுதி செய்தால் பெண்கள், மாணவர்கள் மற்றும் முதியவர்கள் போன்றவர்கள் பாதிப்படையாமல் இருக்க இந்த டிஜிட்டல் UPI பண பரிமாற்றம் பாதுகாப்பை ஏற்படுத்தியிருப்பதாக கூறினார். 50 கோடிக்கும் அதிகமான ஜன்தன் வங்கிக் கணக்குகள் திறக்கப்பட்டு ஒவ்வொரு மாதமும் பண பரிவர்த்தனை செய்யப்பட்டு வருவதாகவும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். 54வது சர்வதேச இந்திய திரைப்பட திருவிழா வரும் 20ஆம் தேதி கோவாவில் தொடங்குகிறது என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த திரைப்பட திருவிழாவில் சத்யஜித் ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது ஹாலிவுட் நடிகரும் தயாரிப்பாளருமான மைக்கேல் டக்ளஸ்க்கு வழங்கப்படும் என தெரிவித்தார். பாரத் ஆட்டா என்ற திட்டத்தின் கீழ் மலிவு விலையில் கோதுமை மாவு விற்பனை தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார். புதுதில்லியில் நேற்று பாரத் ஆட்டா மாவு விற்பனை செய்வதற்கான 100 நடமாடும் வாகனங்களை அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் 1 கிலோ கோதுமை மாவு 27.50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த மாதம் 22ஆம் தேதி படகு ஒன்றில் மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் 12 பேரை மாலத்தீவு தேசிய பாதுகாப்பு படையின் கடலோர காவல்படை கைது செய்து அவர்களுக்கு அபராத தொகை விதித்ததாக, மேலும் மீனவர்களின் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் மீன்பிடி தொழிலை மட்டுமே தங்களது வாழ்வாதாரமாக கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு வரும் 13ஆம் தேதி திங்கட்கிழமை பொது விடுமுறை அளிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் 12ஆம் தேதி தீபாவளி கொண்டாடுவதற்காக மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று திரும்பும் வகையில் அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு வரும் 13ஆம் தேதி திங்கட்கிழமை விடுமுறை அளிக்கப்படுவதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை ஈடு செய்யும் வகையில் வரும் 18ஆம் தேதி வேலை நாளாக இருக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே கோட்டத்தில் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலும் பட்டாசு உள்ளிட்ட பொருட்கள் எடுத்துச் செல்லாத வகையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக முதன்மை பாதுகாப்பு ஆணையர் சந்தோஷ் என் சந்திரன் தெரிவித்துள்ளார்.
சேலம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு பணிகள் முடிந்த நிலையில் அதன் தொடக்க விழா நேற்று நடைபெற்றது. இதில் தெற்கு ரயில்வே முதன்மை பாதுகாப்பு ஆணையர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தீபாவளி உள்ளிட்ட விழா காலங்களில் பட்டாசு போன்ற எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களை ரயில்களில் எடுத்துச் செல்லாத வகையில் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் சென்னை ஐஐடியில் 5 புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பொதிகை தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த சென்னை ஐஐடி இயக்குநர் பேராசிரியர் காமக்கோடி, குறுகிய காலத்தில் நீண்ட செயல்முறைகளை சென்னை ஐஐடி முடித்திருப்பதாக கூறினார். முன்னதாக சென்னை ஐஐடி சார்பில் தான்சானியா நாட்டில் ஜான்சிபார் நகரில் கிளை திறக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய உச்சநீதிமன்றமும் ஐஐடி சென்னைக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் வழக்குகளின் தீர்ப்புகள் உச்சநீதிமன்றத்தில் ஆங்கிலத்தில் வாசிக்கப்படும் போது உடனடியாக அவற்றை தமிழில் பெறுவதற்கான தொழில்நுட்பம் செயல்படுத்தப்பட உள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட சமூக நலத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் 200 கர்ப்பிணிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட சமூக நலத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் திருப்பத்தூர் மற்றும் கந்தலி வட்டார அளவில் 200 கர்ப்பிணிகளுக்கு ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் புடவை வளையல் உள்ளிட்ட சீர்வரிசைகள் மற்றும் ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கினார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே கந்தம்பாளையத்தில் 2 டன் ரேஷன் அரிசியை பதுக்கி வைத்து கடத்த முயன்ற 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கந்தம்பாளையத்தில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக குடிமை பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் அப்பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டதில் சட்டவிரோதமாக ரேஷன் அரிசி கடத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் காரில் வந்த நபர்களிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் வடமாநில தொழிலாளர்களுக்கு கூடுதல் விலைக்கு விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த 3 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் கார், இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மீது கடந்த மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதால் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக போர் நீடித்து வருகிறது. பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டுள்ள இஸ்ரேல் காசா மீது மும்முனை தாக்குதல் நடத்தி வருகிறது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 500 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. 32வது நாளாக நீடிக்கும் இந்த போரில் காசாவில் மட்டும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10,000 தாண்டியுள்ளது. இதனிடையே போர் நிறுத்தம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் அமெரிக்க அதிபர் ஆலோசனை நடத்தினார். தேவைப்படும் பொதுமக்களுக்கு உதவிகளை அனுமதிக்கவும் பிணை கைதிகளை விடுவிப்பது தொடர்பாகவும் இரு தலைவர்களும் விவாதித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் நேற்று நடைபெற்ற 38வது லீக் ஆட்டத்தில் இலங்கை அணியை பங்களாதேஷ் அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் 39வது லீக் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா அணிகள் மோதுகின்றன. மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் 3 மணிக்கு தொடங்குகிறது. தமிழகத்தில் இன்று 16 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்னிந்திய பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி வரும் 12ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.